Hi friends, welcome and welcome back to Kaviyum Nanum. கவியும் நானும்ல ஆல்ரெடி வந்து ஒரு கிவ்அவே வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருந்தோம், அதாவது யாழ் மென்ஸ்வேருக்கு வந்து 7% டிஸ்கவுண்ட்னு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு வரும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கான இமேஜஸ் இருக்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூப்பன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குழந்தைங்கள ஒரு கிட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம், டாய்ஸ் நிறையா இருக்குன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் கவி எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாமல் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, அது என்ன ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ்ங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிக்கி பேங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கும்போது அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஆனால் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடது தான். ஸோ இது பின்னாடியே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போடலாம். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிக்கி பேங்க். நார்மலாக பிக்கி பேங்கை விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா இதில் மியூசிக் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெலோ கிட்டிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாய்ஸோட இமேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எழுது இல்லையா, அதுக்கடுத்த ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்கும். ஸோ வந்து ஹாப்பி பர்த்டே அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது மேலே வந்து காயின்ஸ் போட போகிறோம், கீழே வந்து நோட் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ கீழே நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு 10 ரூபி நோட்டோ இல்லை ஒரு 500 100 எது வச்சிங்கனாலும் அழகாக அந்த மிஷினே வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேட்டரி போடணும். இப்போ இந்த ஆன்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இது எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு அந்த ப்ராடக்ட் வாங்கினோடனே ஓப்பன் பண்ணுறதுக்கான கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0000. ஸோ 4 0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இதை சுற்றிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களோ அது கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைனா அது லாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அலாரம் கூட அடிக்கும். ஸோ தெரியாதவங்க யாரும் எடுத்தாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அலாரம் அடிச்சிடும். ஸோ இப்போ இந்த 500 எப்படி அழகாக எடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏடிஎம் மிஷின்லேருந்து நம்ம நிறைய வந்து காசுலாம் வந்து எடுத்திருப்போம், இது வந்து அழகாக உள்ளே வாங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி அந்த காசை எடுக்கணும். ஸோ இப்படி தான். ஸோ நம்ம டக்குன்னு வந்து பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணனாலும் சரி தான், அது லைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 10 ரூபீஸ் நோட் தான் போட போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக உள்ளே போயிட்டு அந்த க்ரீன் கலர் லைட் வந்து கீழே வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறனால கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகவே இல்லை. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்பர் அமைக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி சுற்றிடுச்சு அப்படின்னா கீழே வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ அது வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம போட்டால் 500 ரூபீஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய காயின்ஸ் எல்லாமே அவங்க சேர்த்து வச்சுட்டு எப்போ வந்து தேவையோ மந்த்லி ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அவங்க ஓப்பன். ஸோ இப்போ கவியோட குறும்புத்தனம் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது அவங்க உள்ள வச்சிரு, உள்ள வச்சிருமா. வாங்க போய்
I can't be by ATM Piggy.
Oh, 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 oh